இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ப்ரீவியஸ் டே நைட்டுன்னு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கே 11 o'clock மேலே ஆகிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு 11:50 ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப லேட். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் காலையில் சீக்கிரம்லாம் எழுந்திருக்கலாம். எனிஹவ் நமக்கு நைட்டு வந்து லேட் ஆக போகுதுன்றதுனால இந்த ஒரு வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காலையில் போகும்போதே நான் வந்து 11 o'clock கிட்ட தான் போகிறேன். ஸோ தட் நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் அ டெவலப்பர் எனக்கு வந்து டைமிங்லாம் கிடையாது. நமக்கு வந்து யூஎஸ் கிளைண்ட்டுன்றதுனால நைட் அவங்கக்கிட்ட ஒர்க் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம பிளான் பண்ணாலும் சம்டைம் மீட்டிங் இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஃப்ரைடே மட்டும் தான் மீட்டிங் இருக்காது, ஸோ தட் நான் சீக்கிரம் கிளம்பிடலாம். மற்ற எல்லா நாளுமே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுவும் இந்த வீக் ரொம்ப ரொம்ப மோசம். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிளைண்ட் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் ரெண்டு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற கம்பெனி அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் போகிற போகிற கம்பெனிலையும் அதே யூஎஸ் கிளைண்ட் தான். ஸோ டைமிங் வந்து நைட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் டைமிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.